திருப்பூர் காக்கியின் காமக்களியாட்டம் கள்ள காதலனுடன் இளம்பெண் சூட்டு மீட்டு வந்து விடிய விடிய ருசித்த ஏட்டு கள்ள காதலனுடன் ஓடிய பெண்ணை கணவரின் புகாரின் பேரில் மீட்ட குன்னத்தூர் ஏட்டு அந்த பெண்ணுடன் லாட்ஜில் விடிய விடிய உல்லாசமாக இருந்துவிட்டு அனுப்பி வைத்த சம்பவம் திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடமை உணர்வு தவறாத காவலர்களில் சில கருப்பு ஆடுகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்களின் ஒழுங்கீனத்தால் ஒட்டுமொத்த காவல்துறையினருக்கும் கெட்ட பெயர் உண்டாகிறது. அதிலும் குறிப்பாக சபல புத்தியுள்ள சில போலீசார் செய்யும் காரியங்களால் போலீசாரை கண்டாலே பெண்கள் தலைதெறிக்க ஓடிவிடும் சூழல் இருக்கிறது. காமவெறி தலைக்கேறிய சில போலீசார் தன்னுடன் வேலை பார்க்கும் சக பெண் போலீசாரையும் விட்டு வைப்பதில்லை. அவர்களுக்கும் செக்ஸ் டார்ச்சரால் பெண் போலீசார் நிம்மதி இழந்துள்ளனர். அண்மையில் ஈரோட்டில் சக போலீஸ்காரரால் பெண் போலீஸ் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் சூழலில் நூலிலையில் அவர் பிடியிலிருந்து தப்பினார். தற்போது திருப்பூரிலும் சபலிஸ் போலீஸ் ஏட்டுவின் செயல் சக போலீசாருக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த போலீஸ்காரர் யார், பெண்ணுக்கு என்ன மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்தார் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை பிரச்சனைகளை கமெண்டாக தெரிவிக்கலாம். சரி வாருங்கள், சொல்லு ஏட்டு சிக்கிக் கொண்ட கதையை பார்ப்போம். திருப்பூரில் ஏராளமான வெளிமாவட்ட வெளிமாநில தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள். அவர்களில் ஒருவராகத்தான் தென்காசியைச் சேர்ந்த 38 வயது தொழிலாளி குன்னத்தூர் பகுதியில் தங்கி அங்குள்ள பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். திருமணமான அவருக்கு 34 வயதில் மனைவி இருக்கிறார். அவரும் குன்னத்தூர் பகுதியில் இருக்கும் தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார். வேலை செய்யும் இடத்தில் அந்த பெண்ணுக்கு பணியிடத்தில் வேறொரு ஆணின் சகவாசம் கிடைத்துள்ளது. 28 வயதான அந்த வாலிபர் 34 வயது பெண்ணை தனது வாலிபத்தால் சுண்டி இழுத்தார். நாளடைவில் கள்ளக்காதலாக இது மலர்ந்தது. இருவரும் தனிமையில் இனிமையை காணத் தொடங்கினர். ருசி கண்ட பூனை சும்மா இருக்குமா, கணவனை விட கள்ளக்காதலன் தரும் சுகமே சொர்க்கம் என்று நினைத்த அந்த பெண் திடீரென குடும்பத்தினருக்கு தெரியாமல் கள்ளக்காதலனோடு இரு தினங்களுக்கு முன்பு ஓட்டம் பிடித்தார். மனைவியை காணவில்லையே என்று பதறிய அப்பாவி கணவன் கவலையடைந்தார். போனை போட்டு பார்த்தால் மனைவியின் செல்போன் சுவிச் ஆஃப் என்று வந்ததும் டென்ஷன் ஆகிவிட்டார். மனைவி வேலை பார்க்கும் கம்பெனிக்கு போய் விசாரித்தார். அவர் வேலைக்கே வரவில்லையே என்று அங்குள்ளவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதனால் பயந்து போன அந்த தொழிலாளி வேறு வழி தெரியாமல் காவல்துறைதான் நமக்குள்ள ஒரே நம்பிக்கை என்று குன்னத்தூர் காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்தார். ஆனால் புகாரை பெற்றுக் கொண்ட போலீஸ் ஏட்டுவோ முத்துப்பாண்டி இன்னொரு பக்கம் அவருக்கு அப்போது தெரியவில்லை. காதலனுடன் ஓடி போன பின் பற்றிய புகார் என்றதுமே ஏட்டு முத்துப்பாண்டி உற்சாகமானார். குதிரை வேகத்தில் அந்த வழக்கை உடனே விசாரிக்க ஆரம்பித்தார். அந்த பெண்ணின் செல்போனை தொடர்பு கொண்டார், எடுக்கவில்லை. புகார் அளித்த கணவன் சென்ற பின்னர் மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணுக்கு முத்துப்பாண்டி போன் போட்டுக் கொண்டே இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஓடி போன அந்த பெண் ஏட்டு முத்துப்பாண்டியின் போனை எடுத்திருக்கிறார். அந்த பெண்ணிடம் நைசாக பேசிய ஏட்டு பிரச்சனை எதுவும் வராது என்று சொல்லி இருப்பிடத்தை கேட்டறிந்தார். பின்னர் அந்த பெண் இருக்கும் இடத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு ஒரு வாலிபருடன் இருந்த அந்த பெண் இருந்ததை பார்த்து முத்துப்பாண்டி நேரில் பார்த்தார். அந்த பெண்ணும் வாலிபரும் இருந்த சூழலை பார்த்ததும் முத்துப்பாண்டிக்கு மூடு வந்து விட்டது போல இருக்கிறது. அந்த பெண்ணின் கள்ளக்காதலனை விரட்டிவிட்டார். அந்த பெண்ணை கணவருடன் ஒப்படைக்கவில்லை, மாறாக அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு திருப்பூரில் உள்ள ஒரு லாட்ஜுக்கு சென்றிருக்கிறார். உன் புருஷனுக்கே நீ விசுவாசமாக இல்லை, ஓடிப்போன உன்னை நான் அனுபவித்தால் என்ன, குறைந்தா போய்விடும் என்று நினைத்தாரோ என்னவோ. அந்த பெண்ணுடன் ஒரு நாள் இரவு முழுவதும் போலீஸ் ஏட்டு முத்துப்பாண்டி லாட்ஜிலேயே தங்கியிருந்ததாக தெரிகிறது. அதன் பிறகுதான் அவரது கணவரிடம் ஒப்படைக்க அழைத்துச் சென்றார். ஆனால் அந்த பெண்ணோ போலீஸ் ஏட்டு முத்துப்பாண்டி லீலைகளை போலீஸ் அதிகாரிகளிடம் புட்டு புட்டு வைத்தார். நல்லவேளை அவர்களெல்லாம் நல்ல குடும்பத்தில் இருந்து வந்த கண்ணியமான போலீஸ்காரர்கள் என்பதால் உடனே இது பற்றி நியாயமாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இதில் முத்துப்பாண்டியின் செக்ஸ் விவகாரம் உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசாங் சாய் உடனடியாக உத்தரவிட்டார். அந்த பெண் மீண்டும் கணவருடன் அனுப்பி வைக்கப்பட்டார். புகார் கொடுத்தவரின் மனைவியை லாட்ஜில் ரூம் போட்டு ருசித்த ஏட்டு முத்துப்பாண்டியின் விவகாரம் திருப்பூர் காவல்துறையில் பெரும் பரபரப்பையும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இனியேனும் பயிரை மேயும் வேலியாக இல்லாமல் காப்பாற்றும் அரணாக காவல்துறையினர் இருக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.